எப்படி இருக்குன்றதை லைவா உங்களுக்கு நான் டேஸ்ட் சொல்ல போறேன். போன ஜென்மத்திலயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலயோ நம்ம வந்து என்ன பிறவியா பிறந்திருக்கோமோ பறக்க போறோமோ அது வந்து தெரியும் போல. காலங்காலமா நமக்கு வந்து எலும்பு வந்து எப்படி கிடைக்கணும்னு நம்ம ஆத்திரம் எடுத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க வாங்க வாங்கியிருக்கோம்ன்றத நாங்க வீடியோக்கு முன்னாடி காட்டல. அந்த கடை பேர் தெரியாது, அந்த ஆள் யாருன்னு தெரியாது. அதுவும் இல்லாம அந்த பிரியாணி ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எங்க மேனேஜர் வந்து ஒரு பிரியாணியை பத்தி ரொம்ப நாளா இது நல்லா இருக்கும் பா, இது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அந்த பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ பாத்துருவோம். அந்த டேஸ்ட் ஒரு புடி ஒரு கை பார்த்துடலாம். ஓகே வாங்க போகலாம். கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா பிரியாணி வாங்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். இதா எங்கள் மேனேஜர் தான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த பிரியாணி வந்து சொல்லணும்னா நிறைய படங்கள் வந்து பிரியாணி பற்றி எடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி சாப்பாட்டின் ராஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள சாப்பிட்டா அந்த திருப்தி வந்து இருக்கிறது கிடையாது. ஒரு வழியாக இங்கே நிற்கும் அப்படியே போயின்னு இருக்கோம். பாருங்கள் ரோடு பார்க்குறீங்களா, நம்ம வீட்டில் என்னதான் பிரியாணி வச்சு சாப்பிட்டாலும் கடையில் போய் முக்கியமாக நம்ம பாய் பிரியாணி சாப்பிட்ற அந்த திருப்தி வந்து இருக்கிறதே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்றதை அவங்ககிட்டயும் நம்ம வந்து முடிஞ்சால் கேட்டுருவோம். கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாமே இந்த வீடியோவில் சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். வாங்க கையில் பார்சலை முதல் வாங்குவோம். ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்போ போய் என்ன பண்ண போகிறோம்னா அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத லைவாக உங்களுக்கு நான் டேஸ்ட் சொல்ல போகிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பிரியாணி இருக்குது, சிக்கன் இருக்குது, கூட தயிர் வெங்காயம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு வழியாக பிரியாணி வாங்கிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் வந்து ரோகிணி. இவங்க நம்ம கூட சேர்ந்து இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் கேமரா வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பசி வேற அள்ளி பிடிச்சிருச்சு. பக்கத்தில் பிரியாணியை வச்சுக்கிட்டு அதான் நான் சொல்லுவாங்க இல்லை, பஞ்சையை வச்சுக்கிட்டு நெருப்பியை வச்சுக்கிட்டு பற்ற வைக்காமல் எப்படா போதுங்க, பசிக்குது. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு பேசி பேச இருந்தாலும் சோத்தில் நமக்கு வந்து கவனம் இருக்கு எப்பயும். ஸோ இந்த பிரியாணி பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து சிக்கன் பீஸ் இருக்குது. நமக்கு சாப்பிடும் உப்பு கம்மியான மாதிரி இருக்கு. உப்பு வேணாம்னு சொல்லிட்டு கம்மியாக எதுவும் போட்டு விட்டாலான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ மஷ்ரூம் பிரியாணி மாதிரி இருக்குது, சிக்கன் பிரியாணி மாதிரியே இல்லை. நாங்கள் சிக்கன் இதில் ஆட் பண்ணிட்டேன், சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணிக்கு ஒரு வரலாறு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா எனக்கும் தெரியாது, கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஆரம்ப காலங்கள்லேருந்தே நமக்கு பிரியாணி அப்படின்னாலும் மக்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பிரியாணிக்கு நிறைய நட்புணர்வும் இருக்குது. அதை நட்புணர்வு தானே இதுவா? நாங்கள் உங்களுக்கு மெனக்கட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அதான் நட்புணர்வு. நான் கேட்டேனாங்க மணி என்ன தெரியுமா, பசிக்குது. எதுங்க கேட்டேன்? நான் வேணாம் விட்டுருங்க, கொடுங்க. இப்போ பசிக்குதுல்ல, சாப்பிடணும்ல. அதுக்கு முன்னாடி பிரியாணினா அதுக்கு தால்சா ஊற்றணும். இந்த பிரியாணி லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ட்ரையர் போட்டிருப்பாங்க போல. இந்த உலகத்திலே வந்து ஒரு முடிச்சு அவுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த பசியில் இருக்கும்போது இந்த பிரியாணி போட்டுறதையும் இது வரைக்கும் சால்னா போட்டதையும் கலட்ட முடியாது. ஒரு வழியாக நம்ம முன்னாடி கழட்டிட்டேன். இந்த சால்னா அப்படி கம்மி கம்மி ஊற்றி நாங்க பாடிக்குது. நீ கொடுங்க, நான் கலந்து தரேன். ரசமா இருந்துச்சுன்னா
ஸோ இந்த லெக் பீஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரசம்னா கன்ஃபார்ம் ரசம்னா இவர் நம்ப மாட்டுறாரு. சாம்பார் மாதிரி இருக்கு. இல்லை தாழ்ச்சான்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ரசத்தில் வந்து இந்த தாழ்ச்சாக்குரிய அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து ரசத்தில் போட்டு ஏமாற்றிட்டாங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அப்படிதான் இருக்கு. எங்கே வந்தீங்க? இந்த தெரிஞ்ச பாய் தான் மறந்துருந்து போட்டாரா? நான் கொண்டு வந்த சாம்பார் சாரமே சாப்பிட்ருப்பேன். இந்த பிரியாணி வந்து பார்க்கும்போது ரசத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஐயோ சா கால் சாலையாது. நானும் எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன். வேறு அதை ஒன்றும் பண்ணுங்க. என் சொந்த ஊர் திண்டுக்கல் வேணு பிரியாணி சாப்பிட்ருக்கேன், பொன்ராம் சாப்பிட்ருக்கேன், முஜீப் சாப்பிட்ருக்கேன், தலப்பா கட்டிக்காய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மொக்க பிரியாணி சாப்பிட்றதே இல்லை. எக்கு முட்டை, இந்த முட்டை போட்ட கோழி, இந்த சிக்கனாக இருக்குது. அப்போ அந்த கோழியோட அப்பா என்ன இருக்கு? அப்பாவாது சொன்னாங்களா? இருக்கும், ஒரே குண்டில் தானே இருப்பாங்க, பக்கத்து பக்கத்தில் எடுத்துருப்பாங்க. காலங்காலமாக நமக்கு வந்து எலும்பு வந்து எப்படி கிடைக்கணும்னு நம்ம ஆட்சி எடுத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. டேஸ்டில் பார்த்தா வெங்காயம் கம்மியாக இருக்குது. தக்காளி நிறையா போட்டிருக்காங்க. எனக்கு நம்ம தக்காளி சோறு மாதிரி இருக்கு. நான் அப்பே சொல்லிட்டேன் மஷ்ரூம் பிரியாணி மாதிரி இருக்குன்னு. இப்போ இப்படி தான் நான் ஆகோ ஓகோன்னாரு. இப்போ பாருங்க தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்றாரு. உடம்பு நல்லா தான், குழம்பு முடிஞ்சு ஊற்றா முடிஞ்சு முடிஞ்சு வரணும். ரைட் ஆயிருமா? ட்ரை பண்ணுறீங்களா? வேணாம் வேணாம், அது குழம்பு இல்லை, ரசம். இப்போ கொஞ்சம் கலரே நமக்கு போதுமானது தான். ரொம்ப கலர்லாம் வேணாம். சரி தான், கலர் வியாதிங்க. நானே கருப்பாகிறதுக்காக தான் தெரிஞ்சுருக்கேன். சாப்பாடு நல்லா சமாளிக்கிறாருல. நான் சாப்பிட்றதே பிரச்சனை தெரியல, ஆனால் பார்க்குற உணர்ச்சி தான் எங்கள் பாவமாக இருக்குது. ஓ வாழ்க்கையில் நிறையா சாப்பிட்ணுங்க. சாதிக்கணும்னா சாப்பிட்ணும் சரியா? கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்ணும். இதுதான் எனக்கு வேணும், இதுதான் சாப்பிடுவேன்னு சொன்னால் அது என்ன அழகு. இப்படி தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்க வச்சு சாப்பிட வரோம். அவங்களுக்கு கொடுக்கலாம், கொடுங்க, ஊட்டி விட்டுவாங்க. நான் பெற கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு பராமரிக்கேன். ஆசம் ஆசமா இருக்கு அப்படி என் மனசை தேத்தி தேத்தி நான் சாப்பிட வேண்டியது. நாசமா இருக்கு சா பஞ்சு பார்த்தீங்களா? ஆசம் நாசம் சா. நீங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, விஜய் டிவியில் இருக்க வேண்டியது. இப்படி தான் ஏதாவது லூஸ் மாதிரி வளரிட்டு இருப்பாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம் ஏதாவது ஒன்று சொல்லுவ? நான் லூஸும் கிடையாது பைத்தியமும் கிடையாது, ரெண்டும் கலந்தது. மென்டல் மூணுக்கு ஒரே அர்த்தம் தெரியாது. அரை பைத்தியமாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? ஆமாம், நான் அரை பைத்தியம், இவர் முழு பைத்தியம். ஆமாம் ஆமாம் பைத்தியம். வென் யூ ஆர் பீயிங் வித் பைத்தியம் தட் ஆல்சோ வி கேன் சேஞ்ச் அஸ் அவர் செல்ஃப் அஸ் பைத்தியம். வரலன்னா விட்டுருங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கேன், இன்னும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கணுமா? நான் நிறைய வேர்ட்ஸ் வரும். தயவு செஞ்சு வேணாம், சிக்கனும் சரியாக வேகலாம். இது சிக்கனால் காக்கா பிரியாணியான்னு தெரிலையே. காக்காலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை, காக்கா எல்லாம் அழிஞ்சிருச்சு. உங்க அழிஞ்சுக்கிட்டே வருது, அதனால சிக்கனுக்கு கோழி வச்சு காக்காவுக்கு கோழி பற்றி. இது போன்ற காமெடிகளை வந்து இது போன்ற சில பல ஸ்பீசியஸ் ஜீவன்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றனால இந்த பிரியாணியை கண்டிப்பாக சாப்பிட்டு கிளம்பலாம் இருக்கேன். சூப்பராக சொன்னார்ல, நாங்கள் கொசு கொசு கடிக்கணும். அதான் பக்கத்தில் உட்காந்து ஒரு கொசு கடிச்சிருக்கேன். வா வா வா, வாட் ஆஃப் காமெடி, வாட் ஆஃப் காமெடி. வேறு ஏதாவது கமெண்ட் சொன்னாலும் பரவாயில்ல, மொக்க கமெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க எல்லாரும்?
எல்லாருமே கமிட்டடுங்க, கவலைப்படாதீங்க. நானும் கமிட்டடலங்க. நீங்க கமிட்டடா? யார் கூட? என் கூட. நான் இதோட ஆண்டி கூட பேசிட்டு இருந்தா, ஆண்டி கூடயா? எந்த ஆண்டி? ஒரு ஆண்டி கூட பேசிட்டு இல்ல. ஆண்டி வெறியன்லாம் போங்க. டெய்லி ஒரு ஆண்டி கிட்ட பேசிட்டு. அவனே இப்படி ஒரு சொல்லிடுவாரு. நான் ஆண்டி வெறியன் நானே சொல்லிட்டேன். ஆண்டி வெறியன் இல்ல, போய் சொல்றான். ஊருட்டு அப்படின்னா நம்ம பிரியாணி பத்தி பேசுனா ஏதோ கண்டென்ட் போய் எங்கெங்கயோ பேசிட்டு இருக்காரு. பிரியாணி முடிஞ்சிருச்சு. ஆமா, உங்க ஆரம்பிச்சது பிரியாணி பத்தி மட்டுமே பேசி கிழிச்சிட்டாங்க. கோபப்படுறீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அந்த கோபத்தை அடக்கித்தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆத்தா தடக்கலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி சாப்பிடும் போது ஏதோ சொல்லிட்டே இருக்காதிங்க நீங்க. ஐயோ, பழமொழிக்கு எதுங்க பஞ்சவாட்டி? பழமொழிக்கு பஞ்சவாட்டி முக்கியமா இல்லையா? இது போன்ற பிரியாணிகளை சாப்பிடும் போது நமக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிட் இருக்கு பாத்தீங்களா? நம்ம என்ன போன போயிட்டா? ஹலோ, போன ஜென்மத்திலயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலயோ நம்ம வந்து என்ன பிறவியா பிறந்திருக்கோமோ, பிறக்க போறோமோ, அது வந்து தெரியும் போல. சீசரா இல்ல யோகியா? சார், இந்த மாதிரி ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணுவீங்க. யோகி விளையாடாதீங்க, இந்த வாய்ச்சி அவரு. என்னால் இது மாதிரி சாப்பிடவே முடியல. சாப்பாடு நிறையா தான் வச்சுருக்காங்க. பிரியாணி ஓகே தான், நல்லா இருக்கு. சொல்லட்டுமா வேணாமா? சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரா, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பிரியாணி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே எங்களுக்கு தான் லிங்க் இருந்தால் போட்டுவிடுங்க கமெண்ட்ல. எங்கள் ஊர்ல எல்லாம் அப்படி இல்லை சார், ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்குது சார். உங்கள் ஊரில் தான் ஏங்க ஒரு ஒரு பிரியாணி ஏதாச்சும் ஊரை இட போடுறீங்க. திண்டுக்கல் போட்டு தயார் பண்ண ஊர் இன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி கடை. ஆ, போட்டு மறுபடியும் பிரியாணியாக மாறி இருக்குது. அங்கெல்லாம் சொல்லிடுவாங்க சார், குஸ்கா இருக்குங்க, சிக்கனை தனியாக கட்டி தரட்டுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி சொல்லி ஏமாத்தி குஸ்காக்குள்ளே சிக்கனை வச்சு கொடுத்துறாங்க. திண்டுக்கல் பிரியாணி தலப்பா கட்டி முடியல, தலப்பா கட்டி அந்த அளவுக்கு ஓவர் சீன்லாம் இல்லை. பேர் தான் சரி சரி, எங்கள் ஊர் வந்து சாப்பிட்டு பாருங்க. பேர் சொன்னால் வாங்கி தருவாங்க. வாங்க, நான் வாங்கி போனா. சரி, போங்க போங்க, எந்திரி இதெல்லாம் இதெல்லாம் ஓடி ஐயோ கடை எல்லாம் பசிக்கு ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து குஸ்கா சிக்கன் பிரியாணி நான் இப்போ சாப்பிட்டேன், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். சிக்கன் குஸ்கா.